Hi friends, welcome to Next Day 360. நான் மாதவன். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து நெஞ்சரிச்சலை குணமாக்குவது எப்படி. இந்த நெஞ்சரிச்சல் வந்து பலருக்கும் பல விதத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஒரு சிலருக்கு எப்படி ஒத்துக்கிறாது அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்து இந்த கல்யாண வீடுகளில் சாப்பிட்டதன் காரணமாக அதில் கலக்கக்கூடிய டால்டா எண்ணெய் கிராம்பு இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்து சேர்க்கறதுனால அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த உணவு வந்து வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் வந்து ஒரு காட்டமான தன்மையை ஏற்படுத்தும், எரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து வெளி உணவுகள்னு சொல்லக்கூடிய கடை உணவுகள் கடை சாப்பாடுகள் சாப்பிட்டா வந்து இந்த எரிச்சல் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அடுத்த உணவுகள் சாப்பிடும் போதே வந்து இந்த எரிச்சல்கள் வந்து ஏற்படக்கூடும். அடுத்தும் பார்த்திங்கன்னா, சாப்பிட்டதுமே சில பேர் வந்து படுத்துருவாங்க இரவில். ஸோ அவங்களுக்கும் வந்து வயிற்றில் இருக்க அமிலம் வந்து அந்த உணவு குழாயில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனாலையும் வந்து உங்களுக்கு நெஞ்சரிச்சல் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் வந்து வரும். ஒரு சிலர் சாப்பிட்டதுமே குனிஞ்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் அந்த அமிலம் வந்து உணவு குழாயில் வந்து சேர்றதுக்கு ஒரு காரணமாக அமையும். ஸோ அதனால நெஞ்சரிச்சல் வரும். ஸோ அசிடிட்டி நிறைய பேத்துக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வாயு தொல்லைகள் வந்து இருக்கும். சில பேத்துக்கு அஜீரண கோளாறு, என்னதான் சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு வந்து உணவு சரியாக செமிக்காது. ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். நல்ல செரிமானம் ஆகலை, அஜீரண கோளாறு இருக்குது. இந்த மாதிரி உள்ள எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சில பேத்துக்கு வந்து காரமான உணவுகள் வந்து சாப்பிட்டா இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு ஹோட்டல் சாப்பாடு வந்து ஒத்துக்கிறவே ஒத்துக்கிறாது. ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து பயனடையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோவில் இருக்க மாதிரியான ஒரு கஷாயம் வந்து வச்சு கொடுத்ததுனால அவங்களுக்கு க்யூர் ஆகிருக்கு. ஸோ அதே விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு அவங்க க்யூர் ஆன விஷயத்தை தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இலைகள் வந்து புதினா இலைகள். புதினாவுக்கு அசிடிட்டியை குணப்படுத்துறதுக்கான மருத்துவ குணம் வந்து நேச்சுரலாகவே அதுக்கு இருக்குது. ஸோ நிறைய அசிடிட்டியை குணப்படுத்துகிற டானிக்கையில் வந்து புதினாவோட எசன்ஸ் தான் வந்து சேர்க்குறாங்க. இஞ்சி நல்லா தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சோன்னு. அது ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 4, சோம்பு வந்து தேவையான அளவு. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ஒன்றா கலக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கஷாயம் வச்சு நம்ம குடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. ஒரு ஆளுக்கு தேவைன்னா ஒரு டம்ளர், ரெண்டு பேருக்கு தேவைன்னா ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கிற நிலை வந்ததுக்கப்புறம், ஸோ கொதி நிலைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பொருளை ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். கிராம்பு ஃபஸ்ட்டு, அடுத்ததாக சோம்பு, அடுத்ததாக இஞ்சி, நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி. ஸோ அதையும் சேர்த்துட்டு, ஸோ எல்லாம் வந்து சீரான இடைவெளியில் வந்து நீங்கள் சேருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ முழுவதும் வந்து உள்ளே போட்டாச்சு. ஸோ நல்லா தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிறபடி இருக்கட்டும். ஸோ இருக்கும்போது இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ கொதிக்கும் போது தான் இதனுடைய மருத்துவ பண்புகள் எல்லாமே வந்து அந்த வாட்டரில் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ அதுதான் முக்கியம். ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போது பனங்கற்கண்டு நான் வந்து சேர்க்குறேன், பொடி பண்ணி வச்சுருக்குது. ஸோ பனங்கற்கண்டு வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் ஜீனி கலக்கக்கூடாது. ஸோ இதை பார்த்துட்டு ஜீனி நம்ம போட்டுக்கலாமா, சுகர் போட்டுக்கலாமா, பனை வெல்லம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் நிறையா கேட்கலாம். பனங்கற்கண்டு ரொம்ப நல்லது. ஸோ அது சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அது நான் சொன்னபடி 3 நிமிஷம் வந்து இதை வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் போட்டு இப்போ எல்லா மருத்துவ பண்புகளும் அடங்கிய இந்த கஷாயம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு அசிடிட்டியோ நெஞ்சரிச்சலோ அடிக்கடி ஏற்படுத்தக்கூடிய புளிச்ச ஏப்பமோ எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறதுக்கான கஷாயம் இது தான். ஸோ இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதினா இலைகள், கிராம்பு, இஞ்சி இந்த மாதிரியான சமையலுக்கு மனத்தை அளிக்கக்கூடிய எல்லாமே இதில் சேர்க்குறதுனால இது வந்து ஒரு சூப்பராக மனமிக்க ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லோரும் வந்து குடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்பப்போ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து இதை குடிக்கலாம், நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து இதை குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை குடித்தாலே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்றத நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள்.
சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர நபராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.